இன்றைய கலத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மணிவிழா கடலூர் மாநகர் புதுப்பாளையம் நகரத்தில் நடைபெற்றது. கடலூர் நகர செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுப்பாளையம் துறை சேவல் ஜெயக்குமார், விஜயன், சசிதரன், ஆறுமுகம், தலித் ராமநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரைச்செல்வன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அரங்கம் தமிழ் ஒளி, புதுப்பாளையம் முகாம் நிர்வாகிகள் சத்யமூர்த்தி, சின்ராஜ், ராஜதுரை, பாபு, புஷ்பராஜ், மணிபாலன், ராஜவேல், வேலன், ரமேஷ், ஆல்பர்ட், ரியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலை அம்பலப்படுத்தும் விதமாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் நாகல் நகர், சந்தி ரோடு, சௌராஷ்டிரிபுரம், என்விஜிபி தியேட்டர் ரோடு, பெருமாள் கோவில் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மானுடத்தை சீரழிக்கும் மனுஸ்மிருதி புத்தகங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. முன்னாள் செயலாளர் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிடர் கழகத்தின் மண்டல தலைவர் வீரபாண்டி, மாவட்ட தலைவர் கருணாநிதி, துணைத் தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மைதீன் பாவா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஸ்வீட் ராஜா, மாநகர செயலாளர் ஆனந்த்ராஜ், தொண்டரணி ரமேஷ், தொகுதி துணை செயலாளர் பெர்னா, மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பழனியம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மனித உரிமை ஆணைய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தக் கோரி பல்வேறு அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர் உரிமை இயக்க அமைப்பாளர் சுப்பு மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவீந்திரன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் அக்குர் செல்வரசு, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர்வழ்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விசிக சமூக ஊடக மாவட்ட அமைப்பாளர் நவீத், மண்டல செயலாளர் குணவேந்தர் உள்பட அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை பகுதியில் அரசு ரப்பர் கழகம் அமைந்துள்ளது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்களை ஊதிய உயர்வு கேட்டு அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களுக்கு சம்பள உயர்வு அனுமதி அளித்து அமைச்சர்கள் உத்தரவிட்டனர். ஆனால் தற்போது வரை அரசு ரப்பர் கழக இயக்குநர் அதை தர மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தொடர்ந்து 11 நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் நடத்தி வரும் தொழிலாளர்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தைதாஸ், தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் அசுன், சுபாஷ், கோபி பேரறிவாளன், வழக்கறிஞர் ஜெகன், கிறிஸ்டோபர், ராஜ், ராணி, செல்வி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த சம்பள உயர்வினை கேட்டும் இந்த எம்டிஏ மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த தினத்தில் 11வது நாளாக ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் இருந்து அமைதியான முறையில் தனது கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த செய்தியை கேட்டு இன்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை சந்தித்தோம். இதுவரையிலும் மாவட்ட நிர்வாகமோ அல்லது தமிழக அரசினுடைய அமைச்சர் பெருமக்களோ இங்கே வந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்கவில்லை, இந்த மக்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே கோரிக்கை வைக்கின்றோம். உங்களுடைய நல்லாட்சியில், ஏழை எளிய மக்களுக்கான உங்கள் ஆட்சியில் இந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கான
அந்த சம்பள உயர்வினை உடனடியாக உயர்த்தி கொடுக்கும்படியும், இந்த மக்களை பழிவாங்கும் எண்ணத்திலும் தமிழக அரசினுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற எம்டி தினகுமார் மீது உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புடவை, பிரெட், பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. வணிகரணி மாநில துணை செயலாளர் விஜயரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வர்த்தகணி ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவா, தொகுதி செயலாளர் வைத்தியநாதன், பழனிவேல், ஆசிரியர் விஜயகுமார், மல்லிகா, டெசின விஜயரங்கன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமூக நீதி போராளி செகுடந்தாளி முருகேசனின் 23வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்க நாள் நிகழ்வு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முருகேசனின் 23வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவிநாசியில் இருந்து வாகன பேரணியாக சென்று சோமனூர் அருகே உள்ள செவிடாந்தாளியில் முருகேசனின் நினைவிடத்தில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு, மண்டல அமைப்பு செயலாளர் வழவன் வாசுதேவன், மாநில துணை செயலாளர் ஜாதிக் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஏ சி ஆர் மூர்த்தி, ஈரோடு மாவட்ட பொருளாளர் மீசா தங்கவேல், ஈரோடு மாவட்ட செயலாளர் அம்பேத்கர், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சத்யமூர்த்தி, கோவை மண்டல செயலாளர் சுசி கலைகரசன், கோவை மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன், பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் முருகானந்தம், திருப்பூர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சத்யன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பு போராளி செகுடந்தாளி முருகேசன் 23வது ஆண்டு நினைவு நாள் இன்று திருப்பூர் கோவை மாவட்ட தெரிஞ்ச விடுதலை சிறுத்தைகள் இன்று எழுச்சி தமிழர் தலைமையில் ஆணைக்கிறங்க இன்று செகுடந்தாளி முருகேசனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். இந்த நாளில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர், கோவை, ஈரோடு போன்ற மாவட்டங்களிலே சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் எழுச்சி தமிழர் வேண்டுகோள் கிளங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சம் நில மீட்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழக முதல்வர் தலைமை ஸ்டாலின் அவர்கள். இருந்தாலும் கூட மேற்கு மாவட்டங்களிலே, குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தமிழக அரசு துறையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இங்கே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சாதிய வம்மத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளால் முழு காரணமே என்று தமிழக முதல்வரே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற காவல்துறை, கோவை காவல்துறை, இந்த சிறுவாட்டிலே கூட முழக்கம் எடுக்க மறுக்கிறார்கள். காவல்துறை இங்கேயும் சாதிய பாகுபாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற காவல்துறை அதிகாரிகளை கண்டு நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த முருகேசன் மாவீரன் முருகேசன் நினைவுநாளே கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தமிழக அரசு, ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் ஆதரவு மக்களுக்கு 10,000 மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது இன்னும் காலதாமாக அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். அதை விரைவாக நடைமுறைப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காலிப்பிடங்களை நிரப்ப வேண்டும் என்று இந்த ஒரு நிலவாளே கூறு வகையில் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மணிவிழாவை நடத்துவது மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணி குறித்து சட்டமன்ற தொகுதி ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் விவேகானந்தன், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்துக் கழக மாநில செயலாளர் அண்ணாதுரை, தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல பொது செயலாளர் ரமேஷ்குமார், தொண்டரணி மாநில துணை
செயலாளர் செல்வம், மாமன்ற உறுப்பினர் ரூபின் ஷா, ஒன்றிய செயலாளர்கள் விடுதலை செல்வன் காசி, தமிழ் சசிகுமார், இளஞ்சுறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பாஸ்கர், மாவட்ட அமைப்பாளர் அலெக்ஸ், திரைப்பட இயக்குநர் அரங்கன், பொறுப்பாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி சார்பாக எழுச்சித்தமிழர் அவர்களுக்கு 50 பவுன் தங்க காசு வழங்க வேண்டும், கும்பகோணத்தை விரைவில் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை